பயிற்சி மருத்துவர், அரசு பேருந்து நடத்துனர், தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக இ சேவை மைய இளநிலை உதவியாளர் உட்பட மேலும் 69 பேருக்கு இன்று கொரோனா உறுதி. தேனியில் இன்று மேலும் 69 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கம்பம் பகுதியில் இன்று ஒரே நாளில் மேலும் 2 நபர்களும், தேனி என்ஆர்டி நகரில் 1 நபரும் என 3 பேர் இன்று உயிரிழந்துள்ளனர். கம்பத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டு மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 71 வயது நபரும், மேலும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கம்பம் வடக்கு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் என இன்று மேலும் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் தேனி என்ஆர்டி நகரைச் சேர்ந்த 71 வயது முதியவர் ஒருவரும் இன்று உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளது. இன்று பயிற்சி பெண் மருத்துவர் ஒருவர், உத்தமபாளையம் தனியார் கல்லூரி முதல்வர், குமுளி காவல் நிலைய காவலர் மற்றும் அரசு பேருந்து நடத்துனர், தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் இ சேவை மையத்தில் இளநிலை உதவியாளராக உள்ள ஒருவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் செயல்பட்டு வந்த இ சேவை மையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இன்று பெரியகுளம் பகுதியை பொறுத்தவரை பெரியகுளத்தில் 7 நபர்களும், வடுகப்பட்டியில் 5 நபர்களும், டி கல்லுப்பட்டியில் 1 நபரும், தாமரை குளத்தில் 2 நபர்களும், மேல்மங்கலத்தில் 2 நபர்களும், சில்வார்பட்டியில் 1 நபரும் என பெரியகுளம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மட்டும் 18 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆண்டிப்பட்டியில் 2 நபர்கள், வைகை அணையில் 1 நபர், பூதிபுரத்தில் 1 நபர், தேனி அருகே உள்ள வள்ளிநகரைச் சேர்ந்த 1 நபர், கம்பத்தில் 8 நபர்கள், போடி வினோபாஜி காலனியை சேர்ந்த 1 நபர் உட்பட இன்று மேலும் 69 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று உறுதிப்படுத்தப்பட்ட 69 நபர்களையும் சேர்த்து மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1231ஆக அதிகரித்துள்ளது. சிகிச்சை பெற்று வந்தவர்களில் இன்று 20 நபர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுடன் சேர்த்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 484ஆக அதிகரித்துள்ளது. 13 நபர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் 734 நபர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்ள தேனி எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு செய்தியும் உங்க மொபைலுக்கு அப்பப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து